ஹலோ யூஎஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இது ஹரி பேச்சுவோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு கப்பி செட்டப் பண்ண போகிறோம். அது எதில்? நான் டப்பில் தான் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு புதுசான, இப்போ புது டப்பு இல்லை, பழைய டப்பு. இது வந்து யாருக்குனே நான் யூஸ் பண்ணாங்க வீட்டில், அது வந்து உடையிற ஸ்டேஜில் இருந்துச்சு. சரி, நான் தாங்க நான் வச்சுக்கிட்றேன் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நம்ம கப்பி சுட போகிறோம். அதுக்காண்டி இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டு பின்னாடி உள்ள இடம், அதனால் இப்போ நம்ம வந்து தூக்க ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நான் பாதி தூத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணிட்டேன் பாதியை. இப்போ நம்ம வந்து மீதி பாதியை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் இந்த இடத்துல ஒரே ஒரு தொந்தரவு என்னென்னா, இங்கே வந்து நைட்டு போல் வந்து பூனை வரும், அது மட்டும்தான் பிரச்சனை. அதுக்காண்டி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் டப்பு எடுத்து வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம டப்பு. பார்த்தீங்களா, ரொம்ப பணசாக இருக்கும். சரி, ஓகே, இருந்தாலும் தூக்கி தூர போடுறதை நம்மளாம் எடுத்துக்கலாம் சொல்லி எடுத்துட்டேன். வெளியில நல்லா தான் இருக்கு, இந்த சைடில் பாருங்க ஒரு கீரை விழுந்துருக்கு. அதனால நம்ம தண்ணியை லெவல் வந்து இவ்வளோ தான் ஊற்ற முடியும். இதுக்குள்ளே நம்ம வந்து எசியில் போட பாக்ஸ் ஸ்டைல் அந்த மாதிரி பிளான்ட்டை போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். சரி, இது வந்து நம்ம கழுவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு காமிக்க தெரியுமா, இந்த டப் செட்டப்பில். இப்போ இந்த டப் செட்டப் வந்து ஒரு ஒன் வீக் அப்புறம் தான் நான் எடுக்கேன். மேலே வந்து ஒரு அட்டை பெட்டி வச்சு, ஒரு அட்டையை வச்சு மூடியிருக்கேன். அது நல்லா தான் இருக்குது. சரி, நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு உடஞ்ச ஸ்டூலோட ஒரு கம்பி, உடஞ்ச ஸ்டூலோட ஒரு கம்பி தான் அது. இதை வச்சா முடியிருக்கேன். இப்போ நான் டப் செட்டப்பில் வந்து பாக்ஸ் ஸ்டைல் கேட்டு பார்த்தேன். பாக்ஸ் ஸ்டைல் வந்து அவங்க கடையில் இல்லைன்ட்டாங்க, அதனால் சும்மா மணி பிளான்ட் மட்டும் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆல்மண்ட் லீஃபும் அந்த சும்மா சாதா கல்லும் போட்டிருக்கேன். இதில் வந்து ரெண்டு மேல் நாலு ஃபீமேல் கிட்ட விட்டுருந்தேன். நல்லா தான் இருக்குது இந்த செட்டப், இது நல்லா தான் இருக்குது. கப்பீஸ்லாம் கொஞ்சம் தண்ணி குறைய குறைய நான் ஊற்றிட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும். மொதல் விட்ட உடனே வந்து மேலே இப்படியே வந்து மேலே மேலே வந்து பார்த்துட்டு இருந்துச்சு. பட் செட்டானோடனே கொஞ்சம் நேரம் கழித்து விட்டோடனே ஒன்றும் இல்லை. இதுக்கு நான் என்ன ஃபீட் கொடுக்கனா, லைஃப் ஃபீட் கொடுக்கேன், எர்த்துவாம் கொடுக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன எறும்பை கொஞ்சம் உள்ளே போச்சு, அதெல்லாம் அப்படி சாப்பிட்டாச்சு, அதனால் அதையும் அப்படி கொடுக்கேன். அப்புறம் ட்ரை பாம்ஸ் கொடுக்கேன், எல்லாம் தான் இது கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் சாதா பெல்லெட்டு நுணுக்கி கொடுக்கேன். பெல்லெட்டை முழுசாக போட்டால் எல்லாம் சாப்பிடாது, அதனால் நுணுக்கி போட்டால் கொஞ்சம் நல்லா சாப்பிடுது. அதனால் பெல்லெட்டை கொஞ்சம் நுணுக்கி போட்டேன், நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு அடுத்தால வீடியோ எடுத்துவோம் எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன். இதில் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு மணி பிளான்டே. மணி பிளான்ட் போடலாம் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாக்ஸ் ஸ்டைல் கிடச்சோடனே ஃபாக்ஸ் ஸ்டைல் வாங்கி போட்டுருவேன். அப்புறம் கொஞ்சம் அதில் இதிலேயே ஃப்ரை சுட்டாலும் ஃப்ரை சேவ் ஆகிடும். இதில் நாலஞ்சு கிளச்செலாம் எடுத்துருக்கேன். இப்போ தான் நேரத்துக்கு தான் அந்த இந்த மீன் எடுத்துருக்கு, அந்த ஒடிச்சில் அந்த மீன் தான் எடுத்தேன். இப்போ வெளியே எடுத்து இந்த மீன்லேருந்து தான் நேற்று ஒரு 10 ஃப்ரைஸ் கிட்டே போடுச்சு, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.